இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து டைஸ், அதாவது தாயக்கட்டை, அதுலேருந்து நம்ம சம்ம ஆரம்பிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு தாயக்கட்டையில் 6 வரைக்கும் நம்பர் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் எஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்ன நடக்குதோ அதை அதெல்லாம் வந்து எஸ்ன்ற நம்பரில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போது தாயக்கட்டையில் என்னென்ன நம்பர் இருக்கும்? 1, 2, 3, 4, 5 and 6. ஒரு டையில் வந்து 6 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 2 டைஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. காம்பினேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, எஸ் ஈக்குவல் டு 1, 1, 1, 2, 1, 3 இப்படியே 1, 6. அதே மாதிரி 2, 1, 2, 2 இந்த மாதிரி 2, 6 இப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக 6, 6ல் முடியும். இதுதான் காம்பினேஷன். இதில் என்ன எஸ் என்ன வரும் அப்படின்னா 36 வரும். 6, 6, 6 என்எஃப்எஸ் ஒரு டைக்கு எப்படி என்ன 1, 2, 3, 4, 5, 6 இருக்கியா, அப்போ என்எஃப்எஸ் வந்து 6. இதுதான் வந்து பேசிக் ரூலு. இப்போது டைஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஏ பர்சன் ரோல்ஸ் ஏ டை, ஒரே ஒரு டை சொல்லியிருக்காங்க இங்க. அப்போது ப்ராபபிலிட்டி என்ன? இஃப் இட் ஷோயிங் 3, நம்ம என்ன எழுதணும்? என்எஃப்எஸ் எழுதணும். சாரி, ஃபஸ்ட்டு எஸ் எழுதிக்கலாம். ஆப்டிடியூட்டில் இதெல்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை, டக்குன்னு போட்டுடலாம் நம்மளுக்கு தெரிஞ்சாக்கா. 4, 5 and 6. அப்போ என்எஃப்எஸ் எவ்வளோ இருக்கும்? மந்த்தும் 6 இருக்குது. அப்போது 3 விழ ப்ராபபிலிட்டி இதுதானே கேட்குறாங்க. அப்போது P(3), ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 ஈக்குவல் டு, இதில் எத்தனை 3 இருக்குது? ஒரே ஒரு 3 தான் இருக்குது. இப்போ 1/NS என்ன இருக்குது அப்படின்னா 6. தட் மீன்ஸ் S/NS இதுதான் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்போவுமே 0 to 1 வரைக்கும் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ப்ராபபிலிட்டி, நிகழ்த்தகவு கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா?